அதை நோண்டிட்டே இருந்தேன். அதுக்குள்ள மாவு இருக்கு நான் சொல்றேன். அரிசி மாவு ஜெல்சிக்கு போகிறேன். முதல்ல செய்கிற பலகாரம் வந்து அதிரசம். இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த பாகு பதம் கரெக்டாக வந்துருச்சுன்னா தப்பிச்சேன், இல்லைன்னா டோட்டல் சொதப்பலாயிடும். ஒன்றரை என்ன என்ன ஏதோ முணு முணுத்துக்கிட்டு இருக்கு. சாமி கிட்ட நல்லபடியா வரணும். சாமி கிட்ட வேணா கிடைக்காது, பாகு கரெக்டா எடுத்தா கிடைக்கும். இப்ப சுக்கு போட போறேன். இது இவ்வளவு தீமா? ஐயோ இவ்வளவு எல்லாம் போட்டா அவ்வளவுதான், தொண்டையெல்லாம் எரியும். நம்மளுக்கு பலகாரம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண வேண்டியது. கொட்டுறது கிண்டுறது நான் கொட்டலாமா? பாக ஆயிடுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓ இப்படி கேட்டேன், இப்படிதான் பாகு வருமா? என்ன இது, என்ன கணக்கு இது? சொல்லு, அதை ஆடியன்ஸுக்கு சொல்லு. அதே இது அப்படியே உருட்டா, அப்படியே உருட்டி வந்துடும். இங்க வரல, இங்க வரல, சிரிக்கிற கொஞ்சம் பாகு வரலன்னு அர்த்தம். நீ உருட்டுமா தம்பி ரெண்டு மாசம் அல்வா கிச்சன்ல வேலை செஞ்சிருக்கேன். மூணு மணி நேரம் கிண்டு இருக்கியாடா? இதுதான் சூடு இல்ல, நெருப்புலயே இருக்கும், அடி பிடிச்சதுதான் காலி. நிறைய தீபாவளியோட இந்த தீபாவளி வந்து வெடி ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே வந்து நைட்டு தான் வெடிக்க ரெடியா இருக்காங்க போல. ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன தான் வருஷம் வருஷம் தீபாவளி வந்து கொஞ்சம் அந்த ஹைப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருந்தாலும், நான் மெயினாக சின்ன வயசுல 90s கிட்ஸ் நம்ம எல்லாரும் எப்படி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணமோ நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு சுட சுட இட்லி. சுட சுட இட்லி கறி குருமா இது ரெண்டுத்தையும் அடித்து நவுத்திட்டு, ஸோ சாஸ்திரத்துக்குன்னு வந்து ஒரு ஒன்று ரெண்டு வெடியை வெடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக போய் சுற்றிட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் தீபாவளி விசேஷம் சொல்லிட்டு யார் யார் எப்படி எப்படி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறேன். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஈவினிங் மேலே தான் தீபாவளியை இன்னும் களை கட்ட போகுது. ப்ளஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட பர்த்டே. யாருன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு வந்து கேக்கெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்னடா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு இட்லி கறி குருமா சாப்பிட்றேன்னு சொன்னவன் வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சில பேருக்காக வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த ஸ்பெஷலான பர்சன்ஸ் அப்படின்றத வீடியோவில் பார்த்துட்டு வாங்க.
ஸோ ஒவ்வொரு தீபாவளி அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம எல்லாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸோ காலேஜோ ஸ்கூலோ எல்லாத்தையும் கிளம்பிடுவோம். ஆனால் தீபாவளி முடிஞ்ச பிறகு யாருக்கு தீபாவளி அன்றைக்கும் சரி தீபாவளி முடிஞ்ச பிறகும் சரி யாருக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு தான் இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு லன்ச் டைமுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கூட நம்ம நேற்று செஞ்ச அந்த ஸ்வீட்ஸு பலகாரம் இது தீபாவளிக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்கலாம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு மதியானம் போய் லன்ச்சுக்கு டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க பண்ணுற அந்த வேலையை கொஞ்சம் பாராட்டி இந்த ஸ்பெஷல் டேயில் அவங்களுக்கு உங்களால் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுங்க. ஏன்னா அடுத்த நாள் அந்த மொத்த குப்பையும் வரப்போகிறது அவங்க தான். என்ன தேச்சு தலை குளிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது, அதுக்கு முன்னாடிலாம் குளிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் திருப்பி இதெல்லாம் உற்றக்கூடாதே அப்படின்ட்டு திருப்பி அதாவது மைக்கில் ஊத்திராதுமா திருப்பி இது அப்படியே குளிக்கணும். அந்த 90s ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா தீபாவளி நார்மல் அது மாதிரி போயிட்டு இருக்கே, இதெல்லாம் தான் வந்து நமக்கு அதை ஞாபகப்படுத்தி விடும். ஆமா, அதாவது தீபாவளி முன்ன மாதிரி கொண்டாடலன்னா கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் என்னைக்கும் மறக்க முடியாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த கறி குருமா கூட சாப்பிடுறேன், கறி குருமா சாப்பிட்டு பட்டிமன்றம் பார்த்துட்டு அப்புறம் டிவியில ஏதாவது ஒரு படம் போடுவானுங்க. முடியாது டெய்லி ஒருத்தர் மசாஜ் பண்ணா எப்படி இருக்கும். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. வந்துருச்சு, மெயின் ஐட்டம் வந்துருச்சு. ஆஹா, இட்லி நல்லா குருமால பிசைஞ்சு கொஞ்சமா கறியை புட்டு ஒரு தீபாவளிக்கும் இந்த டேஸ்ட் மாறாம இந்த குருமாவை செஞ்சு தரது மிக்க நன்றி. சொர்க்க மாதிரி இருக்கு இந்த குருமாக்கெல்லாம், நாங்க ஒரு அடிமை. சீரியஸா அப்பா, குளிச்சுட்டு வந்தோடனே அந்த சுட சுட இட்லி. இதுதான் எங்க வீட்டு தீபாவளி. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த தலை குளிச்சுட்டு இந்த பேட்டர்ன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு எனக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னன்னா, ஏதோ கடைச்ச இடத்துல உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு பழைய வீட்டில் கிராமத்து மாதிரி வீட்டில் பின்பக்கம் கிணத்து பக்கத்தில் உட்காந்து அங்கே எண்ணெய் தேய்ச்சி பிராய்லரில் சுடு தண்ணி வச்சு குளிச்சு அந்த மாதிரி ஒரு சுகம் கிடைக்காது. அது ஒரு தீபாவளிக்கு கிராமத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ யாராவது ஒருத்தர் நீங்களை இன்வைட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தீபாவளிக்கு யாராச்சும் அந்த ஸ்டைலில் நீங்கள் உங்கள் ஊர்லேயோ எங்கள் கிராமத்துலேயோ எங்கேயோ அந்த ஸ்டைலில் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்களும் ஹலோ, என்ன நடக்குதுங்க? பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. வெஜ் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பர்த்டே பேபிங்க, பர்த்டே பேபி அங்கே ரெடி ஆகிட்டு இன்னும் ரெடி ஆகலையா அவங்க? இங்கே வந்து ஒரு 25 பீப்புள் இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கொடுக்குற மாதிரியாவது செய்யணும். என்னென்னமோ எதிர்பார்த்தேன், வெளில வந்து பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு. காலங்காத்தாலும் எல்லோரும் வெளில வந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு வெடிச்சுட்டு போயிட்டாங்க. தவிர மத்தியானமாக நான் போய் பார்த்தேன், யாருமே காணும். ஒரு மாதிரி 144 போட்ட மாதிரி இருந்தது இடமே. எங்கள் வீட்டில் இருக்க வாண்டு, அதாவது எங்கள் அக்கா பொண்ணு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் கேக் வெட்டுறதுக்கு. ஸோ வந்தோடனே அவங்க ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் பெப்பா பிக்னு ஒன்று இருக்குது, அந்த டால் செஞ்சு ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இப்போ வெட்ட போகிறாங்க. என்ன உப்பு
பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சோடனே ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு தீபாவளிக்கும் இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு போயிட்டு ஓசியில் பட்டாசு வேடிக்கை பார்க்கறது செம்ம ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கீழே இறங்கி போயிட்டு பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சோம். எப்பம் போல சூப்பரா இருக்கு. கொஞ்சம் மிளகு வடை, மிளகு வடை தான் கருப்பு மருந்து இருக்கும். வடைச்சு காட்டும் பாருங்க. ரெடி? Yes. Yes. நான்னாலும் வந்து இந்த வீட்டு பலகாரம் மாதிரி வரவே வராது. தீபாவளி அப்போ மட்டும்தான் இது வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம கண்டினியூ ஆகும். ஸோ வந்து பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சாச்சு, பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சாச்சு, இன்னைக்கு வந்து டே சூப்பராக போச்சு தீபாவளி. பட் முன்ன மாதிரி இதெல்லாம் தீபாவளி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் ஏதோ போச்சு, நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா நீங்களும் சேஃபாக நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இது வந்து கொண்டாடி இருப்பீங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வரும். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.